என் தங்கச்சி வள்ளி காட்டில் இருந்து கண்டெடுத்தோம். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீச்சத்தை நீ மோந்து கொடுக்க கூட ஒரு மருமகள் இல்லையாப்பா, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், நான் சந்தை சந்தைக்கே போனேன், தை பொங்கலை விட்டுட்டு ரேட்டு அதிகமாக இருக்கு, யாரோ டெல்லியா நயன்தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் என் தேவதை என் மனைவியாக வரக்கூடிய அந்த நயன்தாராவுக்கு எந்த பருவும் எந்த சிறங்கு இருக்கக்கூடாது. அழகு மலையானே, அவன் வரும்போது அவன் அழகுனால எல்லாரும் பொண்டாட்டிக்கு கோயில் கட்டுவாயன்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு கக்குசையே கட்டி வைக்க, மண்டி ஓட்டு சடச்சடன்னு மலையா பெய்வ சிறுநீர். என் நயன்தாராவை நான் கூப்பிடுறேன், தார் ஐயா பஸ் எடுக்காதீங்க, நயன்தாரா வரட்டும். நயன்தாரா, ஏன் என்னாச்சு? வந்துட்டியாட நயன்தாரா, வந்துட்டியா? இந்த சினிமா நடிகள்லாம் தோத்து போயிடும் அழகுன்னு எங்கள் அப்பா சொன்னார். பட் ஒன் திங், இன்னைக்கு நான் ப்ரெஷர் மாத்திரை கூட போடலை இந்த தேவதையை பார்க்கறதுக்காக, எனக்கு நரம்பு தளர்ச்சி வேறு. ஏன் முண்டை சிறைக்காமல் வந்திருக்க, மூஞ்சில் இவ்வளோ முடி திரும்பி நிற்கிறாள நயன்தாரா, திரும்பிடா. செரு பிஞ்சு போய் எதில் கொண்டு போய் கையை வைக்கிறேன், இதெல்லாம் வச்சு கொண்டு போய் காலையில் நான் உளுந்த விடாது நிற்கவோ, எதில் கொண்டு போய் வைக்கிறா அவர்? இது நயன்தாரா எந்த காட்டும் சாணி வரைக்கிட்டு தலை கரையாக கிடச்சி வைப்போம். எங்கள் அப்பா சொன்னது நீங்கள் தானா? இங்கிட்டு வாங்க. ஹலோ நயன்தாரா, இங்கே வாங்களே. இந்த வீடியோவை நயன்தாரா பார்க்கணும், போய் பார்க்க. ரொம்ப நடிக்காத காலில் சம்பளம் தர மாட்டேன் அம்மா. இந்த பொட்டி அரிசி கொண்டு வந்துட்டேல்ல ஆத்தா, நான் 100 வருஷம் வாழல ஆத்தா, உனக்கு வேணா யூடியூப் எடுக்கிற கண்ணியை செட் பண்ணி காராச்சு. எப்பயும் சந்தோஷமா இருக்கும். எத்து பொல்லு இன்னொருத்தி இருக்கா கண்ணே, பிரித்தி ரெண்டாவது நயன்தாரா ஆடி கண்ணி. அண்ணே இதுக்கு அதுவே பரவாயில்ல, கொண்டு விடுவேன். எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? என்ன இது, கொஞ்சம் வெள்ளை, இது ஒரு தொல்லை, எலும்புதான் இருக்கு கண்ணே. கண்ணே என்ன மசத்தை வச்சு தொலைச்ச, அழுத்துதே வைக்கிற வைக்கிற ஏதாவது உருட்டிய வைய, அதுக்காக சீனி கல்லு உன்னைய விரும்புறதுக்கு முன்னாடி இத நான் கரும்பிட்டேன். இதுதான் உங்க கண்ணுல பாழ, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா. இதுக்கு தீர்வு ஒரே ஆள், என் தங்கச்சி தான். தங்கச்சி என்னை காப்பாத்தா ரெண்டு எலும்பு முண்டைகிட்டு இருக்கு.
அந்த பிள்ளைய என்ன பண்ண பாத்தியா? சாரி மேடம், அப்ளிகான் நினைச்சாரு. எங்க என்ன வந்துருக்குமா? என்ன நடக்குது இங்க? ஏய் இங்க பாரு, அதுக்கு ஒரு ஆபத்து கிடையாது, உனக்கு தான் ஆபத்து பாத்துக்க. கண்கள் பட்டது, நினைப்பு வந்தது. ரெண்டு பேரும் உடையும் ஒரே மாதிரி, அதுக்காக ஆள் தெரிய மாதிரியா? நீ நச்சு முடிவேன், நச்சிருவேன் அங்க பாரு. இந்த பிறகு திரும்பி வேற கண்கள் பட்டது, நினைப்பு வந்தது. இட்லிக்கு உளுந்தாட்டுற மாதிரி என்ன சித்து? அண்ணா வணக்கம். அத்தா அண்ணா என்னண்ணே, என்ன பிரச்சனையா? ஏன் இப்படி அழுகுறீங்க? இல்ல சோகமா இருக்கிற மாதிரி உங்க முகம் இருக்கு. தங்கச்சி நான் இருக்குமா சோகமா நீங்க இருக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அதனாலதான் தலைவி என்ற பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. என்னண்ணே, மேடத்துக்கு நயன்தாரா வந்திருக்கு. யாரு நயன்தாரா? நயன்தாரானா? அவர் சிவன் டைரக்டர் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் தான். அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? நயன்தாரா நீ பார்த்தது இல்லை தான். ஆனா அவங்கள பார்த்தது இல்லைனே அவங்க போய் நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்கள நம்ம வேலையே நமக்கு சரியா இருக்கு, அவங்கள போய் பார்க்கறது நமக்கு வேலையா? அவங்களுடைய ரசிக தானே நீ? ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா கதை. ஆமா, நல்ல தைரியமான பெண்மணி. அதான் அப்படிங்கும் போது அவங்களை நமக்கு பிடிக்கதான் செய்யும். கண்ணை முடிக்க, ஏ கண்ணை மூடிட்டு அப்படியே லொல்லாண்டே முழிச்சு பாக்க நயன்தாரா. சரி ரெடியா? லொல்லா லொல்லா. அண்ணா எனக்கு மயக்கம் வருதுனே. அறுபத்தை உள்ளையா அனாதையா? மண்டையில மசுரல இதுதானே போன மேல செகுல தெரிக்க அரைஞ்ச மீன் கிடந்த. ஐயோ அண்ணா, இப்ப இருந்தாலும் அது ஒரு அவங்க வந்து ஒரு பெண்ணா, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும். நயன்தாராவோ அந்த டென்தாராவோ வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிள்ளை வந்து உயிர் தோழி, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனாதான் ஆசையே. யார் ரெண்டு? உங்க ரெண்டு பேருக்கும் பறிக்க தண்ணி முடிய எங்கனே நயன்தாரா? ஏய் நான் அதை கட்டிக்கிறேன், நீ போயிரு. இப்போ வந்து அப்படி சொல்றீங்க? என்ன, நான் 4 மாசமா ஏற்கனவே முழுகாம எங்கன குடிஞ்ச, இல்ல எங்கன குடிஞ்சு தண்ணி மொக்க. நான் உங்களை நம்பித்தானே வந்தேன், நீங்களே இப்படி சொல்றீங்க. எனக்கு பக்குன்னு வருதுன்னு அண்ணா, இதுக்கு நீங்க தான் காரணமா? அன்னைக்கு கொஞ்சம் இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்? நக்குன மாதிரி இருக்கும். ஏத்தா அன்னைக்கு அன்னை தீபாவளியில கீர்ல இருந்தேன். குழந்தை வந்து ஒன்னு உங்களை மாதிரி இருக்கும் இல்ல? எதுக்கு என்ன மாதிரி இருக்கு? உங்க அண்ணன மாதிரி இருக்கும். நீங்க ரெண்டு அண்ணன மாதிரி இருந்தா தப்பிச்சுக்கலாம். நயன்தாரா உதைக்கிறேனா? ஐயோ கலவாணி பையமே, எந்த பொம்பளையாவது இந்த மாதிரி நான் காணாம முடிக்கி என் கர்ச்சி போறேன். இங்க வா, இன்னொரு துண்ட காணாங்க. ஒழுக்கமா இருக்கு. மச்சான் விட்டு எங்கேயும் வர மாட்டேன்.
நீ பக்கத்துல வராது, எனக்கு செந்தட்டி மாதிரி அரிக்குது. என்னண்டோ கடந்து போட்டோம். இருந்தாலும் அண்ணா அவங்க மாசமா இருக்கன்னு சொல்றாங்க. மாசமா இருக்கிறது காரணம் நீங்க தான். பெண் பாவம் பொல்லாது. இப்படி எல்லாம் வந்து யாரா சட்டையார கொடுத்து விடுவேன் எனக்கு. சரி, இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன தந்தாலும் மதனின்னு இவங்களை முதல் தரமா கட்டிக்க, அந்த பிள்ளை ரெண்டாம் தரமா கட்டிக்க. ஏண்டி எங்க அண்ணன் விட்டா உனக்கு வேற ஆள் ஏது? அதுக்கு பிள்ளை வரந்தா நீ பீத்துணி அலசு வேணாமா? ஏய் என்ன குழந்தை பின்னாடி போயிருச்சு? உங்களை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன் உள்ள ஊர் சுத்தி இருப்பேன். அடிச்சா ஒதுக்குறேன். எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காலையில ரெண்டு உளுந்தோட சேர்த்து வாங்கி தருவேன். இல்ல நரிக்குடியில அப்பா அம்மா இறந்து தங்கச்சி அண்ணா அபிராமி வள்ளி. சரிங்கண்ணே, புதுக்கோட்டையில இருந்து உன்னை மகேந்திர வேல ஆம்பளை உரம் உட்காந்துட்டு உன்னை படுக்க போட்டு கொண்டு வந்தோம். ஒரு சீட்டில் படுக்க போட்டு கொண்டு வந்து உனக்கு சாம்பார் சோத்தை போட்டு நேர நேரத்துக்கு டீ வாங்கி கொடுத்து பெருமாளே ஓஞ்சுவோனே. பெருமாள் ஓஞ்சு போன? யார் பெருமாள்? ஆனால் நீ இந்த கமுதக்குடி கிராமத்தை ஏமாத்துற. ஏன் அரஞ்சூரிய மயிர் மேலே என்ன ஒரிஜினல் பொம்பளை சோத்து போனே? உங்கள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்தால் வேர்க்காமல் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மதனி கிடக்க நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்லண்ணே. அபிராமி பாடுன பேசுன என் தங்கச்சி தான் நீ வள்ளி. நான் கண்டெடுத்து வளர்க்கலைன்னா நேரம் உன்னைய காக்கா கொத்திட்டு போயிருக்கோம். நாய் நரி இழுத்துக்கிட்டு போயிருக்கோங்கிற வள்ளி ஆடணும். கைதட்டலாம் இளம் ஜிங்கங்களை, கைதட்டுங்க. மதினின்ற அவன் முத எதிரியா இருக்காவ? முத உனக்கு என்ன பண்ணீங்க மச்சான்? நீ பண்ணதுக்கு சம்பளமே இல்லைன்றான். அப்படியே சாக்காரியா துணையாக வரலாமா? அப்படியே குத்தி பிடிச்சா ஏ இப்படி எங்க பேரு சிஞ்சுன்னாக்கன ஜனக்கனாக்கிற சிஞ்சுன்னாக்கிற நின்றுதா சிஞ்சுன்னாக்கிற ஜனக்கனாக்கிற சிஞ்சுஞ்சாக்கிற சிஞ்சுந்தா. அண்ணே என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க? ஓடிக்கிட்டே இருக்கும்.
என்ன மாசமா இருக்காவ நீ தானே சொன்ன தூக்க வரிசையில என்னமோ அதையும் போதையில இருந்து உள்ள போறோம் ஆளுக்கு ஒரு புறமா இருந்து காவலை பார்க்கிறோம் முருகன் நினைத்து வர்றாருமா யாரு முட்டை பெருச்சாளி வர்றாரு எலி மருந்து வச்சிருவேன் என்ன காரணம் டிஆர் மகாலிங்கம் எதுக்கு இது கூட சிரிக்கிறாங்க டிஆர் மகாலிங்கம் தானே சொன்னேன் இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன் நம்மள்ட்ட சண்டை போட வந்திருக்காரு நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு எதுக்கு அவரு இங்க வராரு அப்ப வேணா பரம்புக்குள்ள சண்டை போட சொல்லவா ஓஹோ அப்படி ஒண்ணு செய்வாரோ எப்படி சண்டை போட்டாலும் எப்படிப்பட்ட மகாலிங்கமா இருந்தாலும் சரி இடத்துக்கு வரட்டும் யாரு திறமசாலினு அப்புறம் பாத்துக்கலாம் சண்டை போடணுங்கிற நோக்கத்தோட இங்க வரக்கூடாது நீங்க போயிராதீங்க வள்ளியா நாரதரா நான் வேற மாதிரி ஆளு நல்லா பேசுனா சந்தோஷமா நல்லா பேசிட்டு பேசாம போயிருவேன் அள்ளி வச்சு மூடி விடுவேன் என் செய்ய தெரியுமில்ல என்ன அள்ளி வச்சு மூடினாலும் முறை வந்து வெளியே தெளிறோம் யாருக்கு நான் சொன்னது கொழம்பு சட்டிய கொண்டையில இருந்து கொட்டை வரைக்கும் அத்துக்கிட்டு விட்டுருவேன் நன்றி வணக்கம் அஞ்சு கொட்டை என்ன சொன்னாங்க சந்திப்போம் ஆலலம் சோ